வணக்கம் சிவாஜி முருஷ நேயர்களே. கதையல்ல நிஜம். ஒருமுறை பம்பாய் சண்முகானந்தா ஹாலில் சக்தி நாடக சபாவின் சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மொகலாய சக்கரவர்த்தி அக்பர் வேடமேற்று நடிக்கும் கவியின் கனவு எனும் சரித்திர நாடகம் திரு சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் இயக்கத்தில் நடைபெற்று கொண்டிருந்த சமயம், நடிகர் திலகத்தின் அழைப்பை ஏற்று ஹிந்தி திரைப்பட அன்றைய பிரபல நடிகரும் இயக்குநரும் தயாரிப்பாளருமான திரு ராஜ்கபூர் அவர்கள் முதல் வரிசையில் தன் குடும்பத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றார். நாடகத்தில் அக்பர் வேடமேற்று நடிக்கும் திரு சிவாஜி அவர்கள் முதுகுப்பகுதியில் கழுத்திலிருந்து தொங்கும் நீண்ட சால்வை ஒன்றில் பொன்னிற வேலைப்பாடுடன் கூடிய மயில் ஒன்றின் உருவம் வரையப்பட்டு அணியப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் அரசர் வேடமேற்று நடிப்பவருக்கு முதுகுப்புறத்தில் நீண்ட சால்வை தொங்கவிடப்பட்டிருப்பது வழக்கம். நாடகம் துவங்கப்படுவதற்கு முன்பு சக்தி நாடக சபாவின் உரிமையாளரும் நாடக இயக்குநருமான திரு சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் திரு சிவாஜி அவர்களிடம் வந்து, தம்பி கணேசு, உன் முதுகில் அணியப்பட்டுள்ள சால்வை பத்திரம்பா, அது மட்டுமே 5000 ரூபாய்க்கு வாங்கியது என்றாராம். சிவாஜி அவர்களும் சிரித்துக் கொண்டே தலையாட்டினாராம். நாடகம் துவங்கியதும் சிவாஜி அவர்கள் வசனம் பேசிவிட்டு திரும்பி தன் முதுகுப்புறத்தை பார்வையாளர்கள் பக்கம் காட்டி ஒரு மாதிரி அசைந்து நடந்தாராம். அப்போது சிவாஜி அவர்கள் ஆலோசனைப்படி மேடை விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் சிவாஜி அவர்களின் முதுகுப்பகுதியில் போக்கஸ் செய்யப்பட்டதாம். அப்போது நடிகர் திலகத்தின் முதுகுப்பகுதியில் வரையப்பட்ட மயில் நடந்து போவது போலிருந்ததாம். இதனை கண்ட திரு ராஜ்குபூர் மேடைக்கு ஓடி வந்து சிவாஜி அவர்களை கட்டித்தழுவி பாராட்டிவிட்டு மேடையில் இருந்த ஒளிவாங்கி முன் வந்து, சிவாஜி அவர்கள் சிறந்த நடிகர் என்பது தெரியும், ஆனால் அவர் அணிந்திருக்கும் ஆடைகளும் ஆபரணங்களும் கூட அவரை போன்றே நடிக்கக்கூடும் என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டேன் என்று வியந்து பாராட்டினாராம். இந்த தகவலை அன்று அந்த மேடையில் உடனிருந்த பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்குதிரை, வசந்த மாளிகை போன்ற பல வடங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதிய திரு பாலமுருகன் அவர்கள் சொன்னது. இதைத்தான் நடிகர் திலகத்தை பற்றி குறிப்பிடும் போது உடல் நடிக்கும் உயிர் நடிக்கும், சொல்லப்போனால் உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் நடிக்கக்கூடும் என்று நாம் சொல்லுகின்றோம். அதேபோல இன்னும் ஒரு வியத்தகு செய்தி, திரு என் டி ராமராவ் அவர்கள் பல படங்களில் நடிகர் திலகத்துடன் சேர்ந்து நடித்துள்ளார். ஏ பி நாகராஜன் திரைக்கதை சோமு இயக்கத்தில் தயாரித்த சம்பூர்ண ராமாயணம் படத்தில் என் டி ராமராவ் ராமராகவும் சிவாஜி அவர்கள் பரதனாகவும் நடித்து 1958 வெளியானது. அந்த படத்தில் நடிக்க பரதனாக நடிக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க ஒப்புக்கொண்டதை கேள்விப்பட்ட என் டி ராமராவ் ராமாயணத்தில் பரதனின் ஏற்றம் இனி தமிழகம் முழுவதும் பரவும் என்றாராம். டைரக்டரும் தயாரிப்பாளரும் நடிகர் திலகத்திடம் தயங்கி தயங்கி தங்களுக்கு பரதனாக சிறிய பாத்திரம் தரும்படி உள்ளது என்றபோது, கதையமைப்பை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு ஓகே சொல்லிவிட்டார். ஷூட்டிங் சமயம் என்டிஆர் அவர்கள் இல்லாத காட்சி. பரதனாக சிவாஜி அவர்கள் மட்டுமே அயோத்திய ராஜ்ய குழு மண்டபத்தில் உள்ள நவ கிரகங்கள் ஒவ்வொன்றின் முன் நின்று ராமன் காட்டுக்கு போக காரணமான எனக்கு இன்னின்ன பாவங்கள் வந்து சேரட்டும் என கூறி கடைசியாக சூரிய கிரகத்தின் முன் விழுந்து புழுவாய் துடித்து மூர்ச்சையாகும் காட்சி. இந்த காட்சியில் என்டிஆர் கிடையாது. காட்சியில் தான் இல்லாததால் பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தவர் நடிகர் திலகத்தின் நடிப்பில் ஆழ்ந்து விட்டார். தான் ராமன் என்பதும் நடிகர் திலகம் பரதன் என்பதும் மட்டுமே நினைவு. ஷூட்டிங் என்பது நினைவில்லாமல் போனது. நல்ல உச்சகட்ட நடிப்பு. தன்னை மறந்த நிலையில் என் டி ராமராவ், தம்பி கவலைப்படாதே, என்னால் தாங்க முடியவில்லை, நான் உன்னை விட்டு காட்டிற்கு செல்லவில்லை, இதோ இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு படப்பிடிப்பில் புகுந்தார். நடிகர் திலகத்தை கட்டிப்பிடித்தார். ஆறுதல் கூறினார். காட்சியில் இல்லாததை என்டிஆர் செய்ததை தடுக்கவோ யாருக்கும் திராணி இல்லை. சற்று நேரம் கழித்து அனைவருக்கும் சுய நினைவு வந்தது. மீண்டும் என்டிஆரை வெளியேற்றிவிட்டு அதே காட்சி படப்பிடிப்பானது. நடிகர் திலகம் போன்ற நடிகர் நடிப்போ ஷூட்டிங்கோ புதிதல்ல, ஆனால் சிவாஜி அவர்களால் நடிப்பில் கட்டப்பட்டு தன்னிலை மறந்தார். இதுவன்றோ நடிப்பு.